ஏ தண்ணே நானே 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 பூப்பறிக்கிற நோம்புக்கு தான் வாங்க அக்கா வாங்க ஏ பொண்ணு வாங்க நான் தந்த பூ கூடைய தந்துட்டு தான் போங்க ஏ அக்கா வாங்க ஏ அத்தா வாங்க மா போஸ்ட் போஸ்ட் ஆமாமா ஆச்சரியமா இருக்கு அதுக்கு என்னமா பண்றது எங்க வேலை நாங்க செஞ்சு தானே ஆகணும் இப்பெல்லாம் யாரு லெட்டர் போடுறா போஸ்ட்மேனை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு யோ இங்க என்ன பண்ற நீ போஸ்ட் கொடுக்க வந்தேன் சார் யோ வந்தமா போஸ்ட கொடுத்தமா போனமான்னு இருக்கணும் இங்க என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்க நீ அப்படிலாம் இல்ல சார் அவங்க எங்க தங்கச்சி மாதிரி சார் யோ போயா தங்கச்சி நொங்கச்சின்னு போயா என்னடி போஸ்ட்மேனை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கியா என்னங்க ஏன் இப்படி எல்லாம் தப்பா பேசுறீங்க மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள இப்படி ஒண்ணுல விஷயத்தெல்லாம் பெருசு படுத்துறீங்க ஓ தங்கச்சி கண்ணா வக்காலத்து வாங்க வந்துட்டியோ இவ லட்சணம் தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன் நீ வாயை மூடிட்டு போயா அப்படி எல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ள முதல்ல உங்களை நம்புங்க உங்க பொண்டாட்டியை நம்புங்க கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்படுறவன் நல்ல மனுஷனே இல்ல ஏய் என் வீட்டு பஞ்சாயத்துல தலையிட உன்னை யாரும் கூப்பிடலங்க மாப்பிள்ள நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் பண்ண வரல யதார்த்தமா வந்தேன் யதார்த்தமா பார்த்தேன் யதார்த்தமா தான் பேசுறேன் என் தங்கச்சி நடத்துறது ஒண்ணும் சரியில்லை மாப்பிள்ள புத்தி சொல்ல வந்துட்டியோ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா புலந்துரும் புலந்துண்ண மாப்பிள என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல மாப்பிள என் தங்கச்சி கண்களுக்கு நிக்கிறதே என்னால பாக்க முடியாது காசு பணம் நிம்மதியை கொடுக்காது மாப்பிள நல்ல புருஷங்கிறவன் பொண்டாட்டிய அன்பா நடத்தணும் நான் சொல்றத சொல்லிட்டேன் வர தங்கச்சி வர மாப்பிள போடா பெரிய எவ மாதிரி பேச வந்துட்டான் ஏய் ஓடி உள்ள பா உள்ள போய் உன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா இப்போ எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் முதவே எடுத்து வந்து வச்சிட்டேன் அப்பா என்ன சும்மா அப்பா அப்பான்னு உங்க அப்பா கூட இத்தனை தடவை அப்பா அப்பான்னு சொல்லியிருக்க மாட்டேன் ஐயா அந்த கயிறு அருவாளுக்கு எடுத்து வையா என்னமோ பேரை மேல பாசமா தான் பொறிச்சு தரியோன்னு நினைச்சேன் எனக்கிட்ட வேலை வாங்குறதே உனக்கு பொழப்பா போச்சு அய்யா அந்த செருப்பை கொஞ்சம் எடுத்துட்டு வாய்யா பாண்டிய பாசமா வந்துடலாம் இதுவும் சொல்லு இதுக்கு மேலும் சொல்லு பா கொஞ்சம் வீட்டை பூட்டிட்டு வாய்யா செருப்பை கீழே போடையா எல்லாத்தையும் எனக்கிட்டே சொல்லு திரிக்க முடியலையே என்ன வந்துடலான்னு வரேன் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடையா எல்லாம் எனக்கு தெரியும் செஞ்சு கொடுக்குற ஒத்தேன் தான் உன் வேலை எங்க திங்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன் நீ பங்கு கேட்காம இருந்தா சரி ஏப்பா எனக்கு பல்லா இருக்குன்னு பங்கு கேட்க வாப்பா சீக்கிரம் போலாம் வா பாத்து வா சாத்திட்டு வா அந்த நிழல்ல போய் உட்காந்து ரெண்டு பொரியல் சாப்பிடப்பா நான் ரெண்டு குச்சி கட்டிட்டு வந்துடுறேன் அதுக்கு தானே நீ கூட்டிட்டு வந்த என்னாச்சு பொடியரிசிய தின்னுட்டு மேல பாரத்தை போட்டதுனால
வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பாட்டி. அட தாசர் கழட்டி போட்டு அந்த பக்கம் போயா? யாரும் பாத்திரம் மாட்டாங்களே. ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க, போயிட்டு வாயா. மனுஷன் நிம்மதியா இருக்கிறதே ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் போகலதான். அதுக்குள்ள நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வான்னு கூப்பிடுற. அட சீக்கிரம் வாப்பா. வர்றேன் இரு. இருந்துட்டியா? பாதியிலே வந்தியா? இருந்துட்டேன். சரி, டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஐயா போலாம். எடுத்துட்டு வரேன். கீழே பார்த்து வாயா. பாட்டி, நாங்க போற டவுன் வீட்டுக்கு நீனும் வரியா? பாட்டி, நான் எப்படியப்பா வர்றது? என்னால வர முடியாதுப்பா. ஏயா நின்னுட்டேன், வெயில் மண்டை பொழக்கு. வாயா போலாம். போ, நீ தான் என்னோட வரமாட்டோம் சொல்லிட்டியல்ல. வாராசா. வாப்பா போலாம். போ, ஐஸ் வாங்கி தரேன். வாயா. இந்த நேரத்துல என்ன உனக்கு இந்த ஓசனை வந்துச்சு? முள்ள வீட்டை விட்டு தோத்திட்டா. நான் எப்ப டவுனுக்கு வர்றது ராசா? உனக்கு என் மேல பாசமே இல்லை, அதான் என் கூட வரமாட்டேங்கிற. நான் எப்படி போன உனக்கு என்ன? நீ இல்லாம நான் எப்படிப்பட்ட இங்க இருப்பேன்? நீ என் கூட வந்துருப்பாட்டி. யார் கிழக்கு மேல பாசம் இல்லைன்னு சொன்னாங்க? நான் அடம் பிடிச்சு கூப்பிட்டதும் பாட்டி டவுன்ல இருக்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க.